நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும். இனியாவது கள்ளச்சாராயத்தை அறவே ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நம் நாட்டில் திருமணம் செய்ய உள்ள ஜோடிகள் ப்ரீ வெட்டிங் போட்டோஸ் என்ற பெயரில் திருமணத்திற்கு முன் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுக்கின்றனர். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த திருமணம் நின்றுவிட்டது என்றால் இருதரப்பும் பிரச்சனைகளுக்கு ஆட்படுகின்றனர். எனவே திருமணத்திற்கு முந்தைய புகைப்படம் பெண்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தானது என சத்தீஸ்கர் மகளிர் கமிஷன் தலைவர் டாக்டர் கிரண்மயி நாயக் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள தால் ஏரியில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் அலிகேட்டர் என்ற வகை மீன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் விஞ்ஞானிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வகை மீன்கள் மற்றும் மீன் இனங்களை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியவை. உள்நாட்டு மீன் இனங்களுக்கு இவற்றால் ஆபத்து ஏற்படும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இயற்கையான உள்நாட்டு இன மீன்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த வகையான ஆக்கிரமிப்பு மீன் இனங்கள் இருப்பதை நம் நாட்டின் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் தடை செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எஸ்ஆர்பியின் மூலிகை பல்பொடி பல் வலி குணமாக பல் வலிமை பெற மஞ்சள் கரை நீங்க பல்லுக்கு பாதுகாப்பு 100% ஆர்கானிக் 21 நாட்டு மருந்து மூலிகைகள் கொண்ட பல்பொடி கிடைக்கும் இடம் எஸ்ஆர்பி மூலிகை பல்பொடி RS புரம் செல்வபுரம். தொலைபேசி எண் 9947249922. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ரோட்டில் ஆவல் சின்னம்பாளையம் அருகே ஜமீன் கோட்டாம்பட்டி பிரிவில் நேற்று ஒரு நபர் 60 அடி பனைமரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு மது குடித்துவிட்டு தூங்கியுள்ளார். மது அருந்தி தூங்கினவரை போராடி போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் கிரேன் உதவியுடன் மீட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நபரை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். கவர்னர் மாளிகையில் நேற்று நடந்த அன்னையர் தின விழாவில் தன்னை பெற்றெடுத்த அம்மாவின் ஆசி இல்லாமல் யாரும் எந்த உயரத்தையும் எட்ட முடியாது என தமிழக கவர்னர் RN ரவி கூறினார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் கடலோர பகுதியான மாலின் டி நகரில் குறிப்பிட்ட கிறிஸ்தவ மத பிரிவை பின்பற்றும் பாதிரியார் பால் மெக்கன்சி அவருக்கு சொந்தமான 800 ஏக்கர் பண்ணையில் ஏராளமானோர் உடல் மெலிந்து உயிரிழந்து கிடப்பதாக அந்நாட்டு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பட்டினி கிடந்தால் இயேசுவை அடையலாம் என பால் மெக்கன்சி கூறியதை அடுத்து நிறைய பேர் அவர் கூறியதை பின்பற்றினர். இதை பின்பற்றிய கிறிஸ்தவர்கள் வழிபாட்டில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். இது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தப்பட்டதில் பண்ணையில் 200க்கும் மேற்பட்டோர் பட்டினியால் பலர் உடல் மெலிந்து உயிரிழந்து உள்ளனர். உடற்கூறு ஆய்வுகளில் பட்டினியாலும் மூச்சு திணறலாலும் பொருட்களால் தாக்கியதாலும் இறந்தது தெரிந்தது. மேலும் பலரின் உள்ளுறுப்புகள் மாயமாய் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மெக்கன்சி உட்பட 26 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி வாகனங்கள் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் மொத்தம் 169 வாகனங்களில் 114 வாகனங்கள் இன்று ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் பலவீனமான தளம், அவசர கதவு வேலை செய்யாதது மற்றும் கேமராக்கள் பழுது போன்ற காரணங்களுக்காக 23 வாகனங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.